வெல்கம் பேக் டு our சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பிஓக் MMDT அதாவது Bachelor of Vacation in Medical Lab and Molecular Diagnostic Technology இன்றைக்கி இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படுது இந்த கோர்ஸோட கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே என்ன சேலரி கிடைக்கும் என்னென்ன ஜாப் பொசிஷன் கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டடிஸ் ஓரியன்டாக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜில் ஜாயின் பண்ணணும் என்ன கோர்ஸ் நெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன படிக்கணும் மேற்கொண்டு அப்படின்னு தெரியலீங்களா இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்துட்டே உங்களுக்கு காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்களா இல்லை ஸ்காலர்ஷிப்போட ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட நீங்கள் படிக்கிற நீங்கள் ஆசைப்படுற கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா வீடியோவில் நான் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க பயாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க அட்மிஷன் ப்ராசஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேஸ்டும் இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கும் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் இது ஒரு த்ரீ இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரிங்க இந்த கோர்ஸோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் english and communication skill development fundamentals of anatomy and psychology general pathology general microbiology and a basic of biochemistry instrument and regions biochemistry and basic hematological techniques mycology virology and hematological immunology serology and parasitology endocrinology Tumor and Cancer Marker, Clinical Pathology and Blood Banking, Cytology Techniques and Calculations, Biology and Molecular டயாக்னிஸ் Techniques. இதுதாங்க இந்த சிலபஸ் வந்து இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்கள் ஜாப் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபில் ட்ரை பண்ணலாம் ஒர்க்குக்கு லேபில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன டிசீஸஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்க அதர்வைஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பொதுவாக உங்களோட ஜாப் ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன மாதிரியான ஜாப் ரூல்ஸ் அப்படிலாம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஒர்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபராட்டரி டெக்னீஷியனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஹீமட்டாலஜி டெக்னீஷியன் லேபராட்டரி அசிஸ்டன்ட் லேபரேட்ரி அனலிஸ்ட் குவாலிட்டி அனலிஸ்ட் லேபர்டரி டெக்னாலஜிஸ்ட் பிளட் பேங்க் ஸ்பெஷலிஸ்ட் லேபரட்ரி சூப்பர்வைசர் லேபராட்டரி இன்சார்ஜ் கோஆர்டினேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் ரிசர்ச் லேபரட்டரி குவாலிட்டி கண்ட்ரோலர் அஷூரன்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் மெடிக்கல் லைன்லேயே போகலாம் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன் மெடிக்கல் டயகனைசேஷன்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதுவும் வந்து மெடிக்கல் லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் லேபரேட்டரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் பிவோக் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தியர்டிக்கலை விட ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஃபியூச்சர் உங்களுக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தியரட்டிக்கெலாம் நீங்கள் படிக்கும்போது அங்கே போய் ஒரு லேபில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போதே நல்லா க்ளியராக சொல்லி கொடுத்துருவாங்க சேல்ரி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது மெடிக்கல் லைன் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் நீங்கள் லேபில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பேஷண்ட்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அவங்களோட பெசிமெண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சேல்ரி வைஸ் உங்களுக்கு ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் ஒரு பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க அந்த டிசீஸஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஆக ஆக உங்களுக்கு சேல்ரி வைஸ் வந்து அதிகமாக போகுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிஓக் எம்எம்டிடி கோர்ஸ் பார்த்தா டீட்டெயில்ஸ் ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க மேற்கொண்டு இந்த கோர்ஸ் பார்த்தா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நான் எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கேங்க எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் வந்து கைட் பண்ணுறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுவோம் பை